Any summer holidays kanna call JT Holidays ku panna South India's number 1 travel brand Benz Media ACS Arun Kumar valangum Sundar Sei iyakathil Aranmanai 4 vetri nadai podugirathu Trade panna time illana feel pandringla simple copy trading use pannunga unga time and effort illama easy panna sambadhinga Uyir Tamilukku mudhal muriya oru debut director ah arimugamagireenga காலத்தின் கட்டாயம் என்ன எல்லாம் பின்னாடி என்ன நடக்குதுன்னு இறைவனுக்கு தான் தெரியும் எதை நோக்கி வந்தோமோ எதை விரும்பணுமோ இயக்குனர் பாலானண்ட தான் வாய்ப்பு கேட்டேன் 9 to 9:12 மணி நேரம் அந்த ஆஃபீஸில் நான் இருந்திருக்கேன் அதோட நான் ஒரு முடிவு பண்ணுறது நமக்கு சரியாக வராது என்ன வாய்ப்பு கேட்டு போனீங்க அசிஸ்டன்ட் டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் நான் கேட்டேன் அவர் வர சொல்லிட்டாரு அவர் வரச்சனும் புது அந்த நான் கடவுளுக்காக போட்ட ஆஃபீஸ் இருந்ததால் யாரையும் வர விடல ஒரு 12 மணி போல் ஒரு ஹீரோ வர்றார் பெரிய ஹீரோ முதல்ல அந்த படத்தில் நடிக்கிறதா இருந்த ஒரு ஹீரோ இப்போ ஆன்டி இண்டியன் வந்துட்டு ஒரு பயங்கர அந்த மார்க்கெட்டிங் கிடச்சிச்சு உங்களுக்கு அந்த படம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு லாபத்தை கொடுத்துச்சான் நிறைவாக இருந்தது அந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு அது சரியான லாபத்தோட அந்த படம் கொடுத்தது லாபத்தை விட அது ஒரு மிகப்பெரிய மக்கள் போராளி அமீர் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கார்டு போடுறீங்க நம்ம போட்டவனே அவர் பார்த்தாரு எங்கே விருப்பம் விட்டுருங்கன்ட்டு ஏங்க என்னங்க அப்படின்றாரு வணக்கம் ஆதம் பாபா அவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இறைவன் அருளால ஓகே இப்போது உயிர் தமிழுக்கு முதல் முறையாக ஒரு டெபியூ டைரக்டராக அறிமுகமாகறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த முடிவு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம் தான் எல்லாமே பின்னாடி என்ன நடக்குதுன்னு இறைவனுக்கு தான் தெரியும் எதை நோக்கி வந்தோமோ எதை விரும்பணுமோ அதை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் இறைவன் நமக்கு அமைக்கிறேன் நிறைய பேருக்கு நடக்க மாட்டேங்கிறது எனக்கு நடந்திருக்கு சந்தோஷம் ஓ சினிமாவுக்கு நீங்கள் டேரக்டர் ஆகணும்னு தான் வந்தீங்க ஆமாம் ஓகே அப்போ முதல் படத்துல நீங்கள் டேரக்ட் பண்ணியிருக்கலாமே ஏன் வந்து ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணீங்க அது காலம்தான் அது என்னென்னா முதல்ல சினிமாவுக்கு வரணும்னு நினச்சோன்னே இயக்குனர் பாலானண்ட தான் வாய்ப்பு கேட்டேன் பாலாவுக்கும் அமீர் சாருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் மதுரையில் ஒரு அட்வொகேட்டு ரெண்டு பேருமே மதிக்கக்கூடிய ஒரு நபர் அவர் அவர்கிட்ட அந்த மாதிரி சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு ஒன்று நான் ரொம்ப லேட்டு ஆக்சுவலாக சினிமாவுக்கு வந்ததே 30 வயசுக்கு மேலே தான் நம்ம வந்தோம் ரொம்ப லேட்டு அப்போ அவர்கிட்ட சொல்லும்போது பாலானன்ட்ட வந்து இன்ட்ரோ கொடுத்தாரு ஒரு மேரேஜில் பார்த்தா அவர் வர சொல்லிட்டார் வர சொன்னோன்னா அப்போ அண்ணா நகரில் ஆஃபீஸ் அதாவது நந்தா முடிஞ்சு அந்த பிதாமகன் முடிஞ்சு நான் கடவுள் ஸ்டார்ட் பண்ணுறது அந்த படத்துக்கு நான் போகிறேன் அப்போ அண்ணா நகர் ஆஃபீஸ் சாலிகிராமத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது அந்த நான் கடவுளுக்காக அண்ணா நகரில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காங்க காலையில் ஒரு 9 மணிக்கு நான் போயிட்டேன் என்னை வர சொன்னாங்க நான் போயிட்டேன் போனோன்னே ஒரு ஏடி ஒருத்தர் இருந்தார் அங்கே யாருன்னு கேட்டார் இந்த மாதிரி மதுரையிலேருந்து வந்திருக்கேன் பாலா சாரை பார்க்கணும் சார் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு 9 ஆச்சு 10 ஆச்சு 11 ஆச்சு 12 ஆச்சு யாருமே அந்த ஆஃபீஸ்க்கு வரல என்ன காரணம்னா அது புது அந்த நான் கடவுளுக்காக போட்ட ஆஃபீஸ் இருந்ததுனால யாரையும் வர விடல அங்கே நான் ஒரு ஆள் உட்காந்துருக்கேன் மேலே டைரக்டர் இருக்கார் கீழே ஒரு அசிஸ்டன்ட் இருக்கார் ஒரு 12 மணி போல் ஒரு ஹீரோ வர்றார் பெரிய ஹீரோ முதல்ல அந்த படத்தில் நடிக்கிறதா இருந்த ஒரு ஹீரோ அவர் நான் ஷாக் ஆகிட்டேன் அப்படி பார்த்துட்டு முதல்ல ஒரு ஹீரோவை பார்க்குறோம் நம்ம வந்தார் பட உடனே மேலே அந்த அசிஸ்டன்ட் கூட்டி போனார் அப்புறம் ஒரு 2.5 மணிக்கு அவங்களுக்கு ஃபுட்டுக்கிட்ட எல்லாமே மேலே போச்சு அப்போ அந்த அசிஸ்டன்ட் போகிறாரு வர்றாரு போகிறாரு வர்றாரு நானும் கூப்பிடுவாருன்னு பார்க்குறேன் ஒன்றும் இல்லை ஒரு 4 மணிக்கு அந்த ஹீரோ மறுபடியும் கீழே இறங்கி போகிறார் அப்போ அந்த அசிஸ்டன்ட் தான் கூட போகிறார் போய் காரில் ஏற்றி விட்டு போகிறார் சரி அதுக்கப்புறம் கூப்பிட்டுருவாருன்னு உட்காந்துருக்கேன் நான் என்னென்னா ஒரு சாப்பிட கூட போயிட்டால் கூட டேரக்டர் திட்டின்னு கூப்பிட்டுருவாருன்றக்கா நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அந்த ஹீரோவையும் பார்த்துட்டோம் ஹீரோவும் மேலே இருக்கார் அப்புறம் 5 மணியாச்சு 6 மணியாச்சு 7 மணியாச்சு 8 மணியாச்சு 9 மணி ஆயிடுச்சு 9 to 9:12 அந்த ஆஃபீஸில் நான் இருந்திருக்கேன் அதோட நான் ஒரு முடிவு பண்ணுறது நமக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாய்ப்பு கேட்டு போனீங்க அசிஸ்டன்ட் டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஓகே நான் கேட்டேன் அவர் வர சொல்லிட்டார் நான் கேட்டேன் அவர் வர சொல்லிட்டார் அவர் வர சொன்னோன்னே மதுரையிலேருந்து கிளம்பி வந்து இங்கே ஒரு ரூம் பிடிச்சி எல்லாம் செட்டெலாம் பண்ணிவிட்டு சேர்றது தான் போகிறேன் நான் நைட்டு 9 மணி ஆயிடுச்சு 9 மணி ஆனவுடன் நான் வரும்போது என் காரோட வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் நான் அதோட 9 மணி ஆனவுடனே இதுக்கு மேலே அது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு அப்படியே அண்ணா நகர்லேருந்து வரேன் நம்ம எம்எம்டி கிட்டே வந்துட்டேன் அப்போ எனக்கு ஃபோன் வருது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கார்ல
அவர். என்னப்பா டைரக்டர் கூப்பிட்டானா நீ இல்லையாமே, பாலா கூப்பிட்டானாமே உடனே நீ இல்லையாமே அங்கே அப்படின்ட்டு. ஏன்னா காலையிலேருந்து 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் உட்காந்துருக்கேனே, சாப்பிட்டியான்னு கூட அங்கே யாரும் கேட்கல, 12 மணி நேரம் உட்காந்துருக்கேனே. அவன் உன்னை டெஸ்ட் பண்ணியிருக்காயா, சினிமாவில் வந்து பொறுமை ரொம்ப முக்கியம்மா, அது உனக்கு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே நீ தோத்துட்டியே, போ ஆஃபீஸ் தான் இருக்கேன் திரும்பி போண்டார். அப்படியே யோசிச்சேன் ஒரு நிமிஷம் அது சரியாக வருமானட்டு, இல்லை மறுபடியும் அங்கே போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் சரி சினிமான்னு வந்துட்டோம், சரி இப்போ யார்ட்டனா அமீர் சார்கிட்ட போவோம். அப்போ ராம் பண்ணிட்டு அவர் முன்னாடி ஒரு உறவினராக நான் அவரை பார்க்க போகும்போது உடனே கூப்பிடுவார், உடனே பேசுவார். அப்போ சசிகுமார் தான் அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் தான் ஆளினாலாக இருப்பார். நல்லா சாப்பாடு வாங்கி தருவார், சிரித்து பேசுவார், நல்லா நிறையா பேசுவோம், நல்லா ஒரு ரிலேட்டிவ் சொந்தக்காரங்கிறதுனால அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு. அவர்கிட்ட போகிறேன் நான், அவர்கிட்ட போய் இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும். ஷாக் அவர், என்ன ஷாக்குன்னா நம்ம ஊரில் எவ்வளோ தவளத்தாக இருக்கணும்னு அவருக்கு தெரியும், தெரியும். ரெண்டாவது கல்யாணம்லாம் முடிச்சு புள்ள ஒட்டிலாம் நம்ம பெற்றுட்டோம். நான் பிஸ்னஸில் இருக்கிறதுனால அப்போவே மதுரையில் நட்ட ஒரு 10-40 பேர் வேலை செய்கிறாங்க, இது எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ அவர் சொல்கிறாரு, இது சரியாக வருமாங்க, யோசனை போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், பெல் அடித்தா ஒரு பையன் வருவான், காப்பி டீ தருவான், வை வாங்குவான், திட்டுவேன், உங்களுக்கு இதெல்லாம் சரியாக வராது, நம்மளை வேறு மாதிரி பார்த்தவர் அவர், உங்களுக்கு இதெல்லாம் சரியாக வராது அப்படின்னோடனே நான் சொல்கிறேன், இல்லை சினிமாவில் வந்து தெரியும் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, இப்படி தான் நடக்கணுங்கிறது எனக்கு தெரியும். இன்னொன்று, அமீர் சார் ஆஃபீஸில் வந்து ஒன்று எழுதி போட்டிருப்பார், கீழ்ப்படியை கற்றுக்கொள் கட்டடையிலும் பண்ணி தானாய் வந்து சேரும்னு ஒன்று எழுதி வச்சுருப்பார். நீங்கள் வெளியே ஒன்று எழுதி வச்சுருக்கிறீங்க, அதை நான் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருக்கேன், நான் எந்த சவாலுக்கு தயாராக தான் இருக்கேன் அப்படின்ன உடனே அப்போ சொல்கிறாரு, பருத்தி வீரன் ஒரு படம் பண்ணுறேன் அடுத்து, இது முடிஞ்சது நீங்கள் அதில் வாங்க ஆஃபீஸ், சாலிகிராமத்தில் எம்ஜிஆர் தெரு ஒரு ஆஃபீஸ், இதான் சசிகிட்ட நம்பர் வாங்கிக்கோங்க அங்கே வாங்கன்னு சொல்லிட்டார். அப்போது அதோட வெயிட்டில் வெயிட் பண்ணுறேன். ஒரு 2 மாதத்தில் பருத்தி வீரன் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஆஃபீஸுக்கு போகிறேன், காலையில் 10 மணிக்கு போகிறேன். போன உடனே அது மாதிரி வந்திருக்கேன்னு சாப்பிட்டு சொல்லுங்கள். எப்போவுமே நான் போனோன்னு அதுக்கு முன்னாடிலாம் போனோன்னு பார்த்துருவார், ஏன்னா சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டராக வரல, ஒரு உறவினரான அவர் பார்க்க வந்திருக்கு. இப்போ போனோன்னே சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. 11 ஆகுது, 12 ஆகுது, 1 ஆகுது, 1.5 ஆகுது, 2 ஆகுது. அங்கே சாப்பிட்டியான்னு கூட கேட்கல, பாலாணி ஆஃபீஸில் இங்கே சாப்பிட்டீங்களா, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டாங்க. அப்போ நான் போய் சாப்பிட்டு வந்தேன். 3 ஆச்சு, 4 ஆச்சு, 5 ஆச்சு, 6 மணி ஆச்சு, அவர் கூப்பிடவே இல்லை. ஒரு 6:30 வெளியே வர்றார், வெளியே வந்து என்னை நேருக்கு நேராக பார்க்குறாரு, என்னை வான் கூட சொல்லலை, நல்லா இருக்கியான்னு கேட்கல, எப்போ வந்தேன்னு கேட்கல, எதுவுமே கேட்கல, காரில் ஏறி போயிட்டார். என்னடா அது, அங்கே அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, இங்கே இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்ட்டு கிளம்பி போயிட்டேன். அடுத்த நாள் நான் போகல ஆஃபீஸுக்கு. அப்புறம் அடுத்த நாள் மத்தியானம் அந்த மதுரை எங்கள் அண்ணன் அடிக்கிறார், மியூச்சுவல் ஃபண்டு, ஏன்னாப்பா ஆஃபீஸுக்கு போகலையாமலப்பா, அமீர் வந்து நீ வரலேன்னு நான் என்னமோ, ஏன்னா காலை அவர் எனக்கு அண்ணன் அவர், காலையில் என்ன 10 மணிக்கு போயிருக்கேன், சாயங்காலம் 6 மணிக்கு வெளியே வந்துட்டு என்னை பார்த்துட்டு என்னென்ன போயிட்டார் அப்படின்ட்டு. யோ பொறுமை வேணுமையா சினிமாவில், அவனை டெஸ்ட் பண்ணியிருக்காயா அவனைய, நம்ம என்னென்ன அப்போ என்ன நினச்சோம்னா வந்த உடனே டேரக்டர் கூப்பிட்டப்போ அந்த பருத்தி வீர ஸ்கிரிப்ட் எடுத்து பாவாட்டை கூட அதை படிச்சுட்டு உங்கள் கருத்து என்னென்னு சொல்லுங்கள், வாங்க கதையை டிஸ்கஸ் பண்ணோம்னு கூப்பிடுவார், அப்படி தான் நம்ம நினச்சோம். சினிமா அது இல்லை, இல்லை அவன் உன்னை டெஸ்ட் பண்ணியிருக்காயா, சினிமாவில் பொறுமை ரொம்ப முக்கியமானப்பா நினைச்சேன். குருவும் சிசியனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே. அதோட மறுபடியும் அங்கே போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, வெளியே வந்துட்டேன். அன்றைக்கி ஒரு முடிவு பண்ணுறேன், சினிமான்னு வந்தாச்சு, இங்கே வந்து ரூம் பிடிச்சாச்சு, பொண்டாட்டி புள்ளையெல்லாம் விட்டுட்டு ஊரெல்லாம் விட்டு சொந்தக்காரங்கள்லாம் விட்டு வந்தாச்சு, நம்ம போய் சினிமாவை பேசணும், சினிமா கற்றுக்கணும், யாரை பார்க்குறது என்ன செய்கிறது யார் யார் எங்கே இருக்கான்னு கூட நமக்கு தெரியலை. அப்புறம் ஒன்று பார்த்தேன், சரி இந்த சினிமா டைரக்டர்லாம் எப்படி இருக்காங்க, எல்லாம் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்குறாங்க, படம் பார்க்குறக்கு ஒரு டிவி வச்சுருக்குறாங்க, உட்காந்து யோசிக்கிறதுக்கு ஒரு பெட் வச்சுருக்குறாங்க, ஒரு ஆஃபீஸ் பாய் வச்சுருக்குறாங்க, இதான செட்டப்பு. நம்ம ஒரு செட்டப்பு பண்ணிட்டேன் ஒரு ஆஃபீஸை போடுறேன், இப்படி சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தவன் ஒரு ஆஃபீஸை போடுறேன். படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி போடும்போது ஒரு நண்பர் எனக்கு கிடைக்கிறார், அவர் ஒரு உலக சினிமா. அப்போது சினிமா பற்றி நம்ம என்ன புரிதலோடு இருக்கோம், அவர் என்ன புரிதலோடு இருக்கான்னு பேசும்போது அவர் மலைக்கும் நம்ம மடுவுக்கு இருக்கிற வித்தியாசமாக இருக்குது. நம்ம சினிமா பார்த்துட்டு ஊர்லேருந்து நம்ம ஒன்று நினச்சி வரோம், இங்கே சினிமா வேறு ஒன்றா இருக்குது. அப்போது
நமக்கு ரொம்ப பிடிச்ச படம், நான் விரும்பின படம்னு பார்த்தீங்கன்னா மணிரத்னம் படம் நாயகன், கமலஹாசன் சார் நடித்த படம். அதுதான் சினிமாவில் நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா ஒரு சினிமா, ஒரு வேட்டி கட்டின டான், அவர் வந்து பீரியட் வருது அந்த படத்தில், ஃப்ளாஷ்பேக் வருது, இதெல்லாம் புதுசாக இருந்துச்சு அன்னைக்கு. அங்கேருந்து தான் நமக்கு சினிமா. அதுக்கு முன்னாடி ஐயா பாரதிராஜா படம்லாம் பார்ப்போம், ஒரு ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு வருவார், நம்ம வைகாத்தில் தண்ணியில் நீந்திக்கிட்டு இருக்கும்போது ரேடியோவில் கேட்கும். நான் படப்பிடிப்பிற்கு செல்லும் போது வெறும் கேமராவை எடுத்து செல்வதில்லை, என் கண்ணனின் இரண்டு கண்களை எடுத்து செல்கிறேன் அப்படின்னு. என் இனிய நண்பன் இசை ஞானி இந்த படத்தில் ஒரு இசை சாம்ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கிறான். நிலாவை பூமிக்கு வர சொல்லித்தான் காதலர்கள் காலம் காலமாக கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கட்டுப்படாத வட்ட நிலாவை இவர்கள் எப்படி உள்ளங்கையில் வந்து உட்கார வைத்து விட்டார்கள்? ஓ, காதல் விளையாட்டில் நிலா கூட ஒரு பொம்மையாகி விடுகிறதான அவர் பேசுவார். உடனே பாட்டு, அந்த நிலாவைத்தான் நான் கையில் பிடிச்சேன், அந்த பாட்டு. இப்படி நம்ம சினிமாவை கேட்டு வளர்ந்தால், அப்போ பாரதிராஜா யார்? இவர் படத்தில் எடுத்தோன்ன ஒயிட் பேண்ட் ஒயிட் சட்டை போடுற, இவர் தான் நடிகரில் பூராமே குரங்காட்டுவார். அவர் உட்காருங்கண்ணா உட்காரணும், நில்லாம் நிற்கணும், அடிச்சு விடுவாருங்க டேரக்டருங்க அப்படிங்கும்போது இவராக நம்ம ஆகணும். வித போட்டவர் அவர், வளர்த்தவர் மணிரத்னம். அப்போ வர்றோம் இந்த உலக சினிமா ஏரியா பிரிஞ்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ தான் தெரியுது இந்த நாயகனுக்கு முன்னாடி காட்ஃபாதர்னு ஒரு படம் இருக்குது, அதை பாருங்கன்றார் அவர். உடனே சென்னையில் இருக்கிற ரெண்டு மூணு லைப்ரரியில் போய், இப்போ இருக்கிற வசதிகள்லாம் இப்போ இல்லை இல்லை, டிக்டாக் அதுன்னு ரெண்டு மூணு லைப்ரரி இருக்குது, அதில் போய் நாங்கள் போய் மெம்பர் ஆகிறோம். மெம்பர் ஆகி லைப்ரரியில் போய் படங்களை வாங்கிட்டு இருந்து அப்போது காட்ஃபாதர் பார்க்குறோம். இது ஒன்றும் இல்லைங்க, 2, 3, 3 பார்ட் இருக்குன்னு அதெல்லாம் வாங்கி பார்க்குறோம். பார்த்தா அதுலேருந்து தான் இது வந்திருக்கு அப்படின்னோடனே மணிரத்னம் மேலே இந்த மாதிரி அதை குறைஞ்சிச்சு. அந்த நிமிஷம் என்னடா அது, இந்தியாவின் ஆகச்சிறந்த சினிமான்னு சொன்னாங்க, இது இங்கேருந்து வந்திருக்குன்ட்டு. அப்புறம் தான் இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு, இது மட்டும் இல்லைங்க, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இன் அமெரிக்கான்னு ஒரு படம் இருக்குது, அதை பாருங்கன்றார். உடனே அதை பார்க்குறோம். இன்னொருத்தர் வர்றாரு, அது மட்டும் இல்லைங்க, ஸ்டிங்க்னு ஒரு படம் இருக்குது, அதை பாருங்கள். இந்த அதில் தான் அந்த உப்பு கரைஞ்சா டியூப்பு மேலே வரும், டியூப்பு மேலே வந்தால் பலானது மேலே வரும்ன்ற சீன்லாம் அதில் தான் இருக்குது, அதை பார்க்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய ரைட்டர், அவர் ஆஸ்கர் அவார்டு வாங்கும்போது டைரக்டர் திட்டுறார், யோ நான் எப்படி கதை எழுதியிருக்கிறேன், நான் எழுதின கதையில் 10% கூட இந்த டைரக்டர் வந்து படம் பார்க்கலன்னு சொல்லி டைரக்டர் திட்டிட்டு ரெண்டு ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டு போகிறார். அப்படி என்னடா அவர் அதிசயமாக கதை எழுதினாருன்னு சொன்னோன்னே உடனே போய் லைப்ரரியில் போய் காட்ஃபாதர் அந்த புக்கை புறம் வாங்குறோம். புக்கெல்லாம் வாங்கி படிக்கும்போது உண்மைதான் அது, அந்த கதையில் சினிமா உங்களுக்கு தெரியுமில்ல, அவ்வளோ எடுக்க முடியாதுல்ல. இப்போ பொன்னியின் செல்வனா ரெண்டு பாட்டாக தானே எடுத்தாங்க, அவர் சொன்னது உண்மைதான். இப்போ மணிரத்ன சார் மேலே இருக்க மரியாதை ஏறிச்சு. முதல்ல காப்பின்னு நினச்சோம், ஒன்று ஒன்றா தேடும்போது மரியாதை ஏறிடுச்சு. ஒரு சினிமாவுக்கு இவ்வளோ மெனக்கெடுவாங்களா, இவ்வளோ ரெஃபரன்ஸ் எடுப்பாங்களா, இவ்வளோ வேலை செய்வாங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா கலை வடிவமாக வரும்போது நம்மளுடைய கலாச்சாரம் வேறு, அவங்களுடைய கலாச்சாரம் வேறு. திருநெல்வேலியிலேருந்து போன ஒருத்தர் அங்கே ஒரு டானாக இருக்கார் மாமேலுமோ, அந்த நம்ம கல்ச்சர் அந்த படத்தில் பின்னாடி. இவ்வளோ வேலை பார்க்கணுமா ஒரு சினிமான்னு மணிரத்னம் சார் மேலே அந்த காதல் ஒன்றும் கூடிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சரி இதுதான் சினிமானா இறக்கு, உலகின் 100 தலை சிறந்த சினிமாவை இறக்கு. ஆக்ஷன் படமாக ஜான்வு படம் டைரக்டர், ஒரு படம் போகிற இறக்கு. ஸ்க்ரீன் பிளேயா அகிரா குரசோ படங்களை போகிற இறக்கு. காமெடியா பழைய படம், அப்போ இருக்கிற பஸ்டர் கீட்டன்லேருந்து எல்லோரும் காமெடியாக இருக்குன்னு 100 படம், 100 தலை சிறந்த காமெடி, 100 தலை சிறந்த காதல், 100 தலை சிறந்த ஆக்ஷன், ஹிஸ்டாரிக்கல்னு எல்லா படத்தையும் உட்காந்து ஆஃபீஸில் சக்கட்டு பண்ணி பார்க்கணும். நம்ம ஆஃபீஸ் ஒரு லைப்ரரியாக மாறுது. யார்கிட்டலாம் நம்ம வேலை பார்க்க நினச்சோமோ சில டேரக்டர்கள் நம்ம ஆஃபீஸுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க, ஐயோ அங்கே போனால் படம் வச்சுருப்பான், என் படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்படி ஒரு குழு என்னை சுற்றி அப்படியே உருவாகுது. நண்பர்கள் படத்தில் போய் நான் ஒரு ஏடியானா, நீங்கள் காலையில் 10 மணிக்கு போகணும், நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கேன்னா அதெல்லாம் நம்மளால முடியாது. ஃப்ரெண்ட்லியாக போய் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு சினிமாவை நம்ம கற்றுக்கிட்டோம். அது என்னைக்கு காலம் எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு பார்த்தீங்களா, இன்றைக்கி அதே அமீர் சாரோட படத்துக்கு நான் டைரக்டர். இதுதான், இப்படி தான் சினிமா நம்மளை கொண்டு வந்து நம்மளை வந்து விட்டுச்சு. இப்படி ஒரு பாதை இருக்குது நமக்கு. ஃப்ரெண்ட்லியாக என்னென்ன படங்களில் நீங்கள் ஏடியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஐ மீன் ஃப்ரெண்ட்லியாக ஒரு கன்னட படம், கன்னட படம் ஒரு படம், நீ பந்து நிதான்னு ஒரு படம், அப்புறம் வந்து அங்குசம்னு ஒரு தெலுங்கு படம், அப்புறம் தமிழில் பார்த்தீங்கன்னா தண்டாயுதபாணின்னு ஒரு படம். ஒரு முன்னாடி சினிமா எப்படி எடுக்கணுங்கிறத விட எடுக்கக்கூடாதுங்கிறத நிறையா நம்ம கற்றுக்கிட்டோம். அது இதெல்லாம் முறையாக நான் வேலை செஞ்ச படங்கள். அப்புறம் ஜேகே ரித்திஸ் எக்ஸ் எம்பி இறந்து போனார், என்னுடைய நண்பர் அவர், அவருடைய நாயகன் படம், அந்த படத்தில் நான் இணை இயக்குனர்.
அது போக அவருடைய போர்ஷனை ஃபுல்லாக அந்த சில போர்ஷனை நான் ஷூட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அந்த டைரக்டர் எனக்கு கொடுத்தாரு. அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் ப்ரொடியூசராக பார்த்தீங்கன்னா 2017 தப்பாட்டம்னு ஒரு படம், சின்ன காம்பட்டான பட்ஜெட்டு, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒரு உறவை பற்றின ஒரு படம், முஜிபுர் ரஹ்மான் ஒரு டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நம்ம ஃபேமஸ் புளுஷட் மாரல் ஆன்டி இண்டியன், அதுக்கப்புறம் இந்த படம். இது நம்மளோட ட்ராவல். இப்போ ஆன்டி இண்டியன் வந்துட்டு ஒரு பயங்கர அந்த மார்க்கெட்டிங் கிடச்சிச்சு உங்களுக்கு. அந்த படம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு லாபத்தை கொடுத்துச்சா? நிறைவாக இருந்தது. அந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு அது சரியான லாபத்தோடு அந்த படம் கொடுத்தது. லாபத்தை விட அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுத்துச்சு அந்த படம். அது என்ன முதலீட்டில் படம் எடுத்தோமோ அதற்கான லாபமும் கிடச்சிது, ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது, ஒரு நல்ல படம்ன்ற ஒரு ரிவ்யூ, கலவையான ரிவ்யூ வந்தால் கூட மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா நல்ல படம்ங்கிற ரிவ்யூ தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு டிவியில் ஒரு நேர்காணல் நடக்குது, அது ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க, சினிமா சம்மந்தமான ஒரு இது நடக்கும்போது அதில் ஒருத்தர் வந்து இந்த படத்தை திட்டுறாரு, ஐயா கே ராஜன் வந்து இந்த பார்த்தீங்களா எல்லா படத்தையும் பிடிச்சி கிழிச்சு தொங்க விடுவான் பாருங்கள் புளுசட்டை மாற, அவன் ஒரு படம் எடுத்தான் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்றாரு. அதில் லட்சுமி ராமகிருஷ்ணன் இருக்காங்க, அவங்க சார் சார் அது நல்ல படம் சார், நான் அந்த தேட்டரில் போய் பார்த்தேன் அது சூப்பர் படம் அப்படின்றாங்க. இப்படி ரெண்டு விதமான கருத்து அந்த படத்தில் வந்தது. ஆனால் படமாக பார்த்தீங்கன்னா எனக்கு மிகுந்த மன நிறைவை கொடுத்த படம் ஆன்டி இண்டியன். இப்போ ஜியோ சினிமாஸில் இருக்குது, ஓடிடியில் இருக்குது. ஓகே, இப்போ இதற்கடுத்து நம்ம ஒரு டைரக்டராக அறிமுகமாகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தாட் வரணும்ல, ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு ஸ்பார்க் வந்துருக்கணும், எந்த தைரியம் உங்களுக்கு கொடுத்தது? அதான் டைரக்டராக தான் வந்தோம். வரும்போது என்னென்னா அந்த நடிகர்கள்ட்ட போய் நம்ம கதை சொல்ல போகும்போது அவங்கவுங்க அப்பா யாருன்னு கேட்பாங்க. நம்ம பெத்தா அப்பா ஒருத்தர் இருப்பார், சினிமாவில் ஒரு அப்பா இருப்பார், எங்கள் அப்பா பாலுமேந்திரா, எங்கள் அப்பா பாலச்சந்திரன் ஒரு அப்பா இருப்பார், அதை கேட்டுட்டு தான் அவங்க கதையே கேட்பாங்க. அந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் ரெக்கார்டு பார்த்திங்கன்னா நம்ம பெரிய டைரக்டர்கிட்ட யார்ட்டையும் நம்ம ஒர்க் பண்ணாதனால நடிகர்கள்ட்ட கதை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து எனக்கு பெருசாக கிடைக்கல. அப்புறம் அமீர் சாரை பொறுத்தவரையில் இது வேறு மாதிரி ஆரம்பித்த படம், அது அப்படி இப்படின்னு போய் கிடைச்சில இப்படி ஒரு ட்ராவல் வந்து முடிஞ்சிருக்கிறது. ஆமாம், அவருக்கு எனக்கு ஒரு நல்ல புரிதல் இருந்ததுனால இந்த மேஜிக் நடந்தது. என்னை நம்பி ஒரு டேட் கொடுத்தாரு, அதை நிறைவாக செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன் நான். சினிமா பற்றின புரிதல் வேறு. இப்போ படம் பார்க்கும்போது எங்களுக்கு ட்ரெய்லர் அண்ட் டீசர் போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது இது ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரியுது. அரசியலில் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிதல் இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். புரிதல் இருக்குன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து அரசியலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். என்ன காரணம்னா இப்போ மதுரையில் நம்ம இருக்கக்கூடிய அந்த நெல்லுப்பேட்டைங்கிற பகுதியில் அண்ணா படிப்பகம்னு இருக்குது. அப்போ திமுக பார்த்திங்கன்னா வந்து படிக்க வச்சு வளர்ந்த ஒரு கட்சி, பேசி பேசி வளர்ந்த ஒரு கட்சி. அந்த அண்ணா படிப்பகத்தில் பார்த்திங்கன்னா எவரிடே பேப்பர் வரும், முரசொலி வரும், எல்லா பேப்பரும் வரும். அப்புறம் பகுத்தறிவு, பெரியாருடைய புத்தகங்கள், இதெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு அங்கே கிடச்சிது. அப்போ அரசியல் வந்து அங்கேருந்தே நமக்கு ஒரு புரிதல் இருந்தது. அவர் தொழிலாளர்கள் நிறைந்த ஏரியாங்கிறதுனால அங்கே வந்து கம்யூனிஸ்ட்டு மெஜாரிட்டியாக நம்ம ஏரியாவில் இருந்தது. அப்போது அந்த சித்தாந்தங்கள் வந்து எனக்கு முழுமையாக எனக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்தோம். இது போக சுற்றி நாலு குழாய் கட்டி பார்த்திங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், கொள்கை பாடல்கள்லாம். இப்போலாம் அதெல்லாம் கேட்க முடியாது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கை பாடல் இருக்கும், இதெல்லாம் கேட்டு வருவோம். அதுபோல் வந்து ஓப்பலாப்படித்துறைன்னு ஒரு ஏரியா இருக்குது. நம்ம வாழ்ந்த அந்த மதுரை பகுதியை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மேலமாசி வீதி, ஓப்பலாப்படித்துறைன்னு, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மீட்டிங் பாயிண்ட்டு. ஒரு மாதத்தில் 15 மீட்டிங் அங்கே நடக்கும். அப்போ கலைஞருடைய பேச்சை நான் கேட்டிருக்கிறேன். நான் முதல்ல நான் பார்த்த நடிகர் எம்ஜிஆர். நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு 6-7-8 இருக்கும், எம்ஜிஆர் வர்றாருன்னா அப்போ தான் எம்ஜிஆர் படங்கள்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறப்போ. அப்போ அவர் தானே ஹீரோ, பெரிய செகண்ட் ரிலீஸ் ஓடிட்டே இருக்கும்ல. அப்போ எங்கள் அண்ணன் வந்து அவங்க வட்ட செயலாளராக இருக்கார், அவர் எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவரும் கூட. எம்ஜிஆர் வரும்போது ஒரு பெரிய அண்ணா சிலர் இருக்குது, அங்கே மாலை போடாமல் அவர் போக மாட்டார். மாலை போடும்போது எம்ஜிஆரை பக்கத்தில் இருந்து பார்த்த ஒரு வாய்ப்பு எனக்கு. அவர் தூக்கி வச்சு எனக்கு எம்ஜிஆரை காட்டினார். அங்கேருந்து எம்ஜிஆர் மேலே ஒரு காதல் நமக்கு, ஒரு ஹீரோவாக பின்னாடி அவர் அரசியல் தலைவருங்கிறதெல்லாம் நமக்கு அரசியல் புரிதல் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது. அதனால் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாக அரசியல் புரிதல் நமக்கு நிறையா இருந்தது. ஒரு கட்டத்தில் ரஜினி ரசிகராக நம்ம மாறினோம். அதான் மதுரை அடுத்த வாரிசு ரசிகர் மன்ற தலைவராக இருந்தேன் நான். அந்த வயசில் 15 ரசிகர் மன்றம், அதுக்கு நான் ஒரு தலைவர் எங்கள் தெருவுக்குள்ள. அதில் பார்த்தீங்கன்னா கமல் ரசிகருக்கும் ரஜினி ரசிகருக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி. அப்படி ரஜினி ஃபேனாக நம்ம ஒரு கட்டத்தில், அவர் அரசியலுக்கு வர்றாருன்னா அவரை பின்னோக்கி நம்ம அரசியலுக்கு வருவோம்னு சொல்லி காத்திருந்தோம். கோடிக்கணக்கான ரசிகர்களில் நான் ஒருத்தன், ஏமாற்றிட்டார். அந்த அரசியல் புரிதல் நமக்கு இருக்குது.
இன்றைக்கி தமிழ் தேசியத்தில் நம்ம கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறோம். வருங்கால அரசியல் திராவிடம் வீழ்ந்து தமிழ் தேசியம் வரணும்னு நினைக்கிற இளைஞர்களில் நானும் ஒருத்தரம். ஓகே, அதனால தான் டைட்டில் உயிர் தமிழுக்கு அப்படின்னு வச்சுங்களா? உயிர் தமிழுக்கு கதைக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது. தமிழோட கொஞ்சி இருக்கிறோம், தமிழோட கெஞ்சி இருக்கிறோம், தமிழோட விளாண்டுருக்குறோம், எல்லாமே அந்த படத்தில் இருக்குது. ஏன்னா எப்போவுமே தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கதை கற்பனை கோபம் வீரம் எல்லாமே தமிழில் தான் இருக்குது. யாராவது அடிக்க வந்து ஐயா காப்பாற்றுங்கன்னு நம்ம தமிழில் தான் சொல்கிறோம், பசிச்சா அம்மா சோறு போடுன்னு தமிழில் தான் சொல்கிறோம். அது இப்போ இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு காலத்துலேயும் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. நான் பிறந்த மதுரையில் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த ஒரு ஊர் இது. இன்றைக்கி பாருங்கள், நார்த் இந்தியாவிலேருந்து வர லீடர் வந்து நான் தமிழை நான் பிறக்கலேன்னு வேதனைப்படுறேங்கிறார். பாராளுமன்றத்தில் புதிய கட்டணம் கட்டும்போது அதில் சமஸ்கிருதம் இடம்பெற்றிருக்கு, தமிழ் இடம்பெறலை. ஆனால் இங்கே பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது இங்கே வந்து நான் தமிழை நான் பிறக்கலைன்னு வேதனை போகிறேன்னு சொல்கிறார். அப்போ தமிழில் உங்களுக்கு வாக்கு எழுக்காக தேவைப்படும். தமிழை வச்சு வளர்ந்த கட்சிகள் இன்றைக்கி 50 வருஷமாக 55 வருஷமாக ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் தமிழ் எப்போவுமே நம்ம இரத்தத்தோட உணர்வுகளோட உயிரோடு கலந்தது. ஆமாம், அதனால் இது உயிர் தமிழுக்கு அமீர் சார், அமீர் சார் உங்களுக்கு தெரியும். அரை மணி நேரம் அவரோட இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்டென்ட் இருக்கும். எப்போது இந்த தமிழ் சமூகத்துக்கு பின்னாடி நிற்கிறவர். அதனால் இதெல்லாம் பொருத்தமாக இருந்ததுனால நம்ம அதை பயன்படுத்தணும். ஓகே, அந்த பயன்படுத்துகிற உரிமை நமக்கு இருக்குது. ஓகே, இப்போ மக்கள் போராளி அமீர் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கார்டு போடுறீங்க. இதை அவருக்கு தெரியுமா? அவர்கிட்ட கேட்டு அவர் ஓகே சொல்லி தான் இது பண்ணுறீங்களா? இதை ஃபஸ்ட் டைம் போடுறீங்களா? நம்ம போட்டவனே அவர் பார்த்தாரு என்னங்கன்னாரு. ஆ, எங்கள் விருப்பம் விட்டுருங்கன்ட்டு. என்ன ஏங்க என்னங்க அப்படின்ட்டாரு. எங்கள் விருப்பம், நீங்கள் விட்டுருங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு டைரக்டரு பெருசாக ஜெயிச்சிட்டார், முதலமைச்சர் வந்து நீ தூங்கூடாமல் பண்ணிட்டேங்கிறாரு பார்த்திபன் பார்த்துட்டு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு மேடையில் சொல்கிறாரு, அமீர் ஆசம்ன்றாரு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அல்லுஅர்ஜுன் ராணாலாம் படையெடுத்து வர்றாங்க, உங்கள் படத்தில் நடிக்கணும்ன்ட்டு. இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த ஒரு இயக்குனர், கோடியில் வாங்கி குமிச்சு ஈசிஆரில் பங்களா வாங்கி அடுத்தடுத்து படங்கள் பண்ணிட்டு போகாமல் ஜெயிலுக்கு போகிறார். தமிழ் இனத்துக்காக, இலங்கை தமிழருக்காக பேசி ஜெயிலுக்கு போனார். அவர் ஜெயிலுக்கு போனார், அந்த நேரத்தில் பத்திரிகைகளில் செய்தி வந்தது. அப்புறம் விடுதலை ஆனாங்க, இங்கேருந்து இயக்குனர் சங்கர் ரெண்டு பஸ்ஸு நிறையா போய் அழைச்சிட்டு வந்தாங்க, நான் அதில் போயிருந்தேன். அப்படி ஒரு உணர்வுபூர்வமான ஒரு இயக்குனர். அதோடு முடிஞ்சுன்னு எல்லோரும் நினச்சாங்க, முடியலை. அந்த வழக்கு பல ஆண்டுகள் நடந்தது, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அந்த வழக்கு நடந்தது. ஒவ்வொரு முறையும் இந்த வழக்குக்கும் வாய்தாக போகும்போது அவர் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கார், பஸ்ஸில் போக முடியாது. அவர் ஒன்று காரில் போகணும், இல்லை ட்ரெயினில் போகணும், பஸ்ஸில் ஃப்ளைட்டில் போகணும். ஒரு தடவை போயிட்டு வந்தால் 25,000 ரூபா செலவாகும். இந்த 10 ஆண்டுகள் அந்த வழக்கு முடிக்கிறக்காக அண்ணன் சீமானனும் அவரும் ரெண்டு பேரும் தான் ஒன்றா போனாங்க. அவர் தலைவராகிட்டார், இவர் சினிமாவில் இருக்கார். அந்த வாய்தாக்கு போய் போய் அலைஞ்சாங்க பார்த்தீங்களா. நான் ஃபோன் பண்ணுமா, மதுரையில் இருக்கேன், என்ன வாய்தாக்கு இன்னும் முடியலையாங்க. அட ஏங்க, போயிட்டே இருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கூடங்குளம் அனல் மின்னலைய போராட்டமாக இருக்கட்டும், அனிதாவுடைய மரணமாக இருக்கட்டும், தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், காவிரி ரிஷ்யூவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு இருப்பார். ஒரு இஷ்யூ அப்படின்னா நேராக போகிறது அரசியல்வாதிகிட்ட நேராக போவாங்க, சினிமாவில் பார்த்தா அமீர் சார்கிட்ட போவாங்க. காம்ப்ரமைஸ் இல்லாமல், சமரசம் இல்லாமல் ஒரு பதில் சொல்லுவார்னு. இவருக்கு மக்கள் போராளின்னு வைக்கலாமல் வேறு யாருக்கு வைக்கிறது? அது இன்றைக்கி அது தேவை அப்படின்னா, வந்து சமீபத்தில் அந்த சர்ச்சையில் அவரோட டைரக்டரு அவரோட ப்ரொடியூசரு இந்த மாதிரி ஒரு பின்புலம் இருக்குன்னா அது ஒன்றும் நிரூபிக்கப்படலை. அதுக்கு முன்னாடி நம்ம ஆளுக்கு போகிறோம், ஆ ஊ ஏ 2,000 கோடி 3,000 கோடி 5,000 கோடி அமீர் கள்ளக்கடத்தல் பண்ணார், அது பண்ணார் இது பண்ணார்னு போட்டு அட்டி அட்டி அட்டின்னு அடிச்சு. இது என்னென்னா, ஒரு அந்த சித்தாந்தத்தில் கட்சி வந்து ஐடி விங்கு வச்சுருக்குறாங்க, அந்த இதே வேலையாக இருக்காங்க. யாரெல்லாம் நம்ம சித்தாந்தத்துக்கு எதிராக இருந்தாலும் அவனை பூரா போட்டதில்லைன்ட்டு. இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் இப்போ தாண்டா வைக்கிற மக்கள் போராளி, என்றைக்கும் ஒரு மக்கள் போராளி தான். இதை நான் வந்து இந்த பட்டத்தை கொடுக்கணும், அந்த பட்டத்தை அவர் வைக்கணும். நான் மட்டும் இல்லை, என்னோடய யூனிட்டு. ஏன்னா படப்பிடிப்பு நடக்கும்போது எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு நாள் வரும்போது நம்ம ஹீரோ அங்கே பேசியிருக்காருப்போ, அந்த இஷ்யூ பேசியிருக்காரு பேசியிருக்காருப்போ, சரி மக்களோட மக்களை களத்தில் நிற்கிறாரு, இந்த பட்டத்துக்கு தகுதியான ஒரு நபர் தான் அப்படிங்கிறதுனால நாங்கள் வச்சோம். சரி சார், சார் கேட்டு அமீர் சார் அப்படி வச்சது தான் மக்கள் போராளி. ஓகே, இனி ஒரு படங்கள் அதெல்லாம் வரும், ரெகுலராக பார்க்கலாம். அந்த மக்கள் போகிறாங்க, மக்கள் செல்வன்கள் இருக்கும்போது, புரட்சி தளபதிகள் இருக்கும்போது ஒன்றுமே செய்யாமல் பல பேர் இங்கே இருக்காங்க. அவங்கள நான் குறை சொல்லலை, நிறைய பேர் சொல்கிறேன், ஒன்றுமே செய்யாமல் பட்டங்கள் வச்சுக்கிறாங்க. இவருக்கு இந்த பட்டம் பொருத்தமானது. ஓகே,
சார், இப்போ இந்த உயிர் தமிழுக்கு படத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு காமன் நார்மல் ஆடியன்ஸ் எதிர்பார்க்கலாம்? ஏன்னா அரசியல் சம்மந்தப்பட்ட படம் அப்படின்ட்டு ஒரு ட்ரெய்லர்லேயும் சரி டீசர்லேயும் சரி அஞ்சு அஞ்சின் பாடல்கள் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்ஸாக என்னென்ன விஷயங்கள் இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க? காமெடி அமீர் சார்ன்னோன்னா, இப்போ நீங்கள் உயிர் தமிழுக்கு அமீர் சார்ன்னோன்னா யோகி வடசென்ன ராஜன் அப்படின்னு படம் பார்க்குறவங்க அந்த ஒரு மனநிலைமையில் தான் வருவாங்க. அது படம் தவிடுபடி ஆக்கிடும். ஏன்னா அதுக்காக படத்தில் இன்னொரு அமீர் இருக்கார், தென் சென்னை பாண்டியன் ஒருத்தர் இருக்கார், அதை ஈக்குவல் பண்ணுவார் அவர். எம்ஜிஆர் பாண்டியன் ஒருத்தர் இருக்கார், இதுவரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு அமீர், தாடி இல்லாமல் இந்த தமிழ் சமூகம் அவரை பார்த்தது இல்லை. ஆமாம், இந்த படத்தில் பார்ப்பாங்க, புதுசாக இருக்கும். அதில் ஜெயிச்சிருக்கார், அவ்வளோ மெனக்கெட்டுருக்கிறார் அவரை. இன்னும் சொல்ல போனால் சிவகார்த்திகேயனுக்கு டப்பு கொடுத்துருக்கார் சில ஏரியாவில் பாருங்கள். ட்ரெய்லர்லையுமே அந்த விஷயங்கள் இருக்குது, ஓடி வர அந்த சீனாக இருக்கட்டும், அவ்வளோ இளமையாக இருக்கார், அவ்வளோ இளமையாக இருக்கார், ஸ்க்ரீனில் அவ்வளோ அழகாக இருக்கார். படம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கார், ஹாப்பியாக இருக்கார் ஹீரோ. கண்டிப்பாக அது இருக்குது. அது போக வந்து படத்தில் ஒரு அழகான காதல் இருக்கு, ஒரு பக்குவப்பட்ட காதல் இருக்குது படத்தில். ஹீரோவும் காமெடி பண்ணுறார், ஹீரோ அமீர் சார் காமெடி பண்ணுவாரா பாருங்கள், அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஸ்க்ரீனில். எப்படி பாருங்கள், முன்னாடி கவுண்டமணி சார், சத்யராஜ் சார்லாம் ஒரு காம்போ இருக்கும் பார்த்தீங்களா, ரஜினி சார் கவுண்டமணின்னு ஒரு காம்போ இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி இந்த படத்தில் இமானாச்சு அமீர் சார் ஒரு காம்போ ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் ஃபுல்லாக அவர் அமீர் சார் கூட இருக்கார். அப்படி அந்த காம்போண்டு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அந்த காமெடியும் அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்தி ரத்தம் துப்பாக்கி இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப டயர்டாயிட்டாங்க நம்ம ஆள், ஒரே தியேட்டரில் சத்தம் ஜாஸ்தி இருக்குது. சமீபத்தில் ஒய் போட ஒரு படத்துக்கு போன ஒரு பேன் இண்டியா படம், கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வல் வந்தோடனே ஒய்ஃபு வெளியே போயிடலாங்க அப்படின்ட்டு, ஏ பெரிய படம் 1000 கோடி ரூபா கிளப்பில் இருக்குமா படம் அப்படின்ட்டு, ஏ நான் வர்றது ஏதோ பாப்கார்ன் ஈப்பான் வாங்கி தருவார் கொஞ்சம் ஜாலியாக ஒரு படம் பார்க்குது, என்னையே அது இருக்கிறவங்க பூரா கொண்டுட்டான் படத்தில் ஹீரோ. ஃபஸ்ட் ஸ்டாப்லேயே அவ்வளோ பேரையும் கொண்டுட்டான், படம் பார்த்த நம்மளை தவிர பூரா பற்றியும் கொண்டுட்டான், செகண்ட் ஹாப்பில் இருக்கிற பயமாக இருக்குன்ட்டு வந்துட்டான். 3 நாளாக பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு காதல், அது இப்போ பூரா 7.1 டால்பி அட்மாஸ் அது இதுன்னு தேட்டர் பயங்கரமாக இருக்கா, ரத்த சகதியாக இருக்குது, ரத்தம் ட்ரக்கு அது இதுன்னு. இதெல்லாம் வேணான்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தைரியமாக பார்க்கலாம், ஜாலியாக குடும்பத்தோடு அந்த வெயிலில் நல்லா குழு குழுன்னு தேட்டரில் உட்காந்து ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக பார்க்கணும்னா அந்த படம் கண்டிப்பாக அவங்கள ஏமாற்றாது. இது ஒரு டைரக்டராக என்னோடய கேரண்டி, மோடிஜி கேரண்டி மாதிரி, இது ஒரு கேரண்டி. ஐயோ அது மாதிரி இல்லை, ஐயோ என்னோடய கேரண்டி இது. ஆமாம் ஆமாம், இது நியாயமான கேரண்டி இது. ஓகே, படம் எந்த வகையிலையும் பார்வையாளர்களை ஏமாத்தாது, ஓகே, அவங்கள சந்தோஷமாக வச்சுருக்கோம் இந்த படம். சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. உயிர் தமிழுக்கு 10 May மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெறணும்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு, சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது. ட்ரேட் பண்ண டைம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? சிம்பிள் காப்பி ட்ரேடிங்கை யூஸ் பண்ணுங்க, உங்க டைம் அண்ட் எஃபோர்ட் இல்லாம ஈஸியா பண்ண சம்பாதிங்க.